எப்படி பண்ணுறீங்களே அம்மா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு தம்பி கதறடியா டேய் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் பிச்சை எடுத்துட்டு சூப்பர் சார் செம்ம சேஞ்ச் ஓவர் சார் என்ன பண்ண போறோம் ஒரு திருவிழாக்கு போனா ஜாலி திருவிழாக்கு போனா நீ ஜாலி சார் டப்பிங்ல கத்திக்கலாம் திருவிழாக்கு போனா ஜாலி இருங்க சார் யோசிக்கிறேன்ல எனக்கு எதிராக வந்தா நீ காலி சூப்பர் சார் ரைட் சார் ஷூட்டிங் போலாம் சார் ஓகே சூப்பர் சார் போலாம் ஓகே அட்மாஸ்பியர் போயிருமாங்க எங்க பார்த்து சார் பேசணும் என்ன பண்றீங்க ஒரு ஸ்டெப் சார் இங்க இருந்து நடந்து வரீங்க ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க சார் இருங்க சார் ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க கேமராவை பார்த்து இந்த டயலாக் சொல்றீங்க 1 2 இங்க வந்து சொல்றேன் சூப்பர் சூப்பர் சார் இப்போ வரேன் சார் போலாமா போலா சார் ரெடியா இல்ல இங்க வா இங்க வா இங்க ஃபீல் கிளியர் பண்ணு ரோலிங் ஆக்சன் 1 2 கரெக்ட்டா சார் சூப்பர் சார் எப்படி சொல்றா ஐயோ திருவிழாக்கு போனா நீ காலி அறிவில்ல அறிவில்ல நல்லா போச்சு சார் சூப்பரா போச்சு இல்ல சார் உங்க மேல மிஸ்டேக்கே இல்ல அதனாலதான் அவன் அடிச்சான் புது புது போட்டு உயிரை வாங்க எத்தனை டேக் எடுக்கிறது போமா சார் நீங்க வரீங்க சார் டயலாக் சொல்லுங்க ஒரு தடவை திருவிழாக்கு போனா ஜாலி எனக்கு எதிராக வந்தா நீ காலி டைரக்டரே குழம்பு போயிருக்காப்ல சார் போலாமா சரிதான் சார் லாஸ்ட் செக் வந்து நிக்கிறீங்க பேசுறீங்க நடுவில் எந்த கட்டும் இல்லை சார் நான் கட் சொல்ற வரையிலும் நீங்க போகணும் சார் ஓகே ஓகே ரெடி ரோலிங் ஆக்ஷன் பரவா திருவிழாக்கு போனா நீ காலி என் எதிர நின்னா நீ ஜாலி அப்படியாடா சொல்லி கொடுத்தேன் பொய்யா என்ன அப்படி ஒழுங்காங்கடா
இன்னாடி சிங்கம் செவன்ல உங்க நடிக்க வைக்கிறதுக்காக கேக்குறாங்க. ஹலோ அண்ணன் இங்க நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாமே ஒரே டேக் தான். ஒரே நிமிஷம் கூப்பிடுறேன். போலாமா? போலாம் சார். சிங்கம் செவனா? கிறிஸ்து ஃபோர். ரெண்டு அட்ட டைம் வாடே வாடா சார். வாங்க சார் வாங்க. அடுத்து உங்களுக்கு டேக் இருக்கு வாங்க. ஓகே தம்பி ரெடி? நீங்க பயப்படக்கூடாதா? போலாம் சார். ரெடி ரோலிங் ஆக்ஷன் சார். திருவிழாக்கு போனா நீ காலி. சாரி சார். என்னாச்சு? இல்லை ரொம்ப முன்னாடி உன்னை பார்த்து உனக்கே பயம் ஆயிடுச்சா? ரெடி ரோலிங் ஆக்ஷன். நீ அப்படியே பின்னாடி போய் பின்னாடி இருந்து எடுத்துக்கற. ஓகே ஆன் ஷோல்டர் சார். ரெடி ரோலிங் ஆக்ஷன் சார். நடிப்புல திருவிழாக்கு போனா நீ ஜாலி, எதிர வந்தா நீ காலி. பறந்து போய் தம்பி எதுவுமே இல்ல சார். ரொம்ப ரியல் டைம் ஆக்சன் நம்ம எடுக்கிறோம் சார். சூப்பர் சார். சரிங்களா? அந்த மாதிரி சண்டை இதெல்லாம் எதுவுமே இல்ல. எங்கடா ஃபைட் மாஸ்டர் வந்தானா இல்லடா? வந்து 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 என்ன சொல்லுங்க? அவர் டில்வா மாஸ்டர். அவ்வளவுதான். அவரு என்ன யாரு சொல்லுங்க? இது இதுதான் அந்த ப்ரொடியூசர். ஹே ஹே சார். இதுதான் ஹீரோவும் சூப்பர் சார். சூப்பர் சூப்பர். கை பிடிக்கிறாங்க பயங்கர பைட் பண்ணுங்க. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். சோ நீங்க என்னென்ன அதை டிஸ்கஸ் பண்ணிக்கங்க அந்த ஃபைட்ட. நாங்க ஷார்ட்ஸ் பண்ணிக்கிறோம் சார். உட்காருங்க. ஆ சார். ஹே மேன். ஹே சார். ஐயோ அன்போ. நீ அவர் தலையில என்ன நல்ல ஃபைட் நீ சாரா கொண்டு விட்டுட்டாங்க. அலை கொண்டு வந்துருக்கீங்க. ஓகே. ஹே சார். ஹாய். என்னன்னா நம்ம வந்து எல்லாரும் ஹெலிகாப்டர்ல சண்டை போட்டது பாத்திருப்பீங்க. ஆமா சார். அது பழசு தானே சார். எல்லாரும் போடுறோம் சார். வேணா சார் அது வேணா சார். சார் எல்லாரும் ஹெலிகாப்டர் காலில் தொங்கிட்டு சண்டை போடுவாங்க சார். ஆமா சார். நம்ம இது பாத்தீங்கன்னா ஜொங்கி ஜொங்கி ஜொங்கின்னு சுத்துது பாருங்க. எது அதுல மூணு ரெக்கையில மூணு ஃபைட் ஆகும் சார். புதுசாப்பறம் சார் இப்படி அவர்லாம் எடுத்துட்டாங்க சார். என்ன சார் வித்தியாசமா இருக்கு சார்? ஆமா சார். சரி வாங்க வாங்க சார். கம் ஆன் பாய்ஸ் வாங்க வாங்க சார். என்ன சார்? என்ன சார் சீன் சொல்லி? அவர் இப்ப உங்களுக்கு ஸ்டண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் சார். வாங்க வாங்க. ஓகே சார். ஓகே சார். சார் தம்பி இப்படி வா. ஓகே பாய்ஸ் பின்னாடி வா.
சார வந்து ஓகே சார முதல்ல ரெண்டு பஞ்ச் பண்றீங்க சரிங்களா நல்லா வந்து பஞ்ச் சரியா டேய் அண்ணன் அந்த மாதிரி அடிப்பாங்க என்ன இல்லடா அவ்வறடா விட்டுடுவேனே டேய் டேய் சொன்னா ஆக்சன் சொன்னா அடிச்ச மாதிரி இருக்கணும் அடிக்காத மாதிரி இருக்கணும் ரத்தம் உடனே வர கூடாது அதுதான் ஃபைட் வாங்க சார் சார் இந்த கேமரா தான சார் ஓ அந்த கேமரா சார் ஓ இங்க வா மா சார் இங்க இருடா சார் நான் கோவத்துல இருக்கேன் சார் சார் நான் தான் சார் கோவத்துல இருக்கேன் சார் இங்க பாய்ஸ் மைண்ட்ல வச்சுக்கங்க 1 2 3 ஆல் தான் ஓகே சார் நீ அடி வாங்கும் போது 1 2 3 4 ஆல் தான் சார் சரிங்களா சார் ரெடி ஆ ஆ இருங்க சார் என்ன சார் நான் அடி வாங்கும் போது சார் அடிக்கும் போது இல்லையே என்ன சார் நம்ம எப்பவும் போல வித்தியாசமா பண்றோம் சார் இதுவும் ரொம்ப வித்தியாசம் புதுசா இருக்கு இந்த ஃபைட்டே வந்து ரொம்ப சொன்னா என்னன்னா நீங்க வந்து அடி வாங்குறீங்க பயங்கரமா அடி வாங்குறீங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஆரம்பிக்கிறீங்க போங்க என்னைய மூணு அடி அடிச்சிட்டீங்கடா உங்களை நான் இப்ப திருப்பி அடிக்கிறேன் பாருங்க சார் கேமரா இங்க இருக்கு சார் ஓகே சார் நான் அந்த கேமரா இல்ல விவேக் இங்க இருக்கு ரெடி ரோலிங் ஆக்சன் ஹே என்னைய மூணு அடி அடிச்சிங்களடா அடிச்சிங்களா என்னடா என்ன என்னடா அடிச்சாங்க சார் என்னடா என்ன ப்ரொடியூசர் சார் இல்ல அடுத்த படத்துக்கு மாத்திரோம் ஐயோ சார் செமையா இருந்து நீங்க வேற ஓகே ரெடி ரெடி ரோலிங் ஆக்சன் சார் மூணு அடி அடிச்சீங்களடா நான் யாருன்னு இப்ப காட்டுடா ஒரே அடி உங்க ரெண்டையும் பறக்க விடுறேன் பாருடா டோட்டல் அப்செட்ல இருக்கேன் சார் சார் சரி போயிடு அண்ணன் இருக்காரு அண்ணா மாஸ்டர் பேசணுமா யாரா பிரபுதாமா மாஸ்டர் மாஸ்டர் க்ரீன் மாஸ்டர் மாஸ்டர் நல்லா இருக்கு மாஸ்டர் நீங்கள் எப்படி மாஸ்டர் ஷூட்டா மாஸ்டர் போயிட்டு இருக்கு மாஸ்டர் இனியில தான் மாஸ்டர் டான்ஸ் ஐயோ மாஸ்டர் நீங்கள் வேறு மாஸ்டர் கண்டிப்பாக என்னோடய ஏழாவது படம் நீங்கள் தான் மாஸ்டர் பண்ணணும் கண்டிப்பாக மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் அதான் டான்ஸுன்றால தான் கூட பிளெஸிங் வாங்கலாம் கால் பண்ணேன் மாஸ்டர் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன் மாஸ்டர் ஆமாம் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் காலையில் எழுதுறவ கால் பண்ணியிருந்தேன் அதுக்காக கால் பண்ணார் ஆனால் இந்த ஏபிசிடி 18ல் நீங்கள் பண்ணுற அதை பேசுவா மாஸ்டராக சொல்லுவார் நல்ல முடிவு சொல்லுவார் என்ன பண்ணுங்கடா வந்தாங்களா இல்லையாடா சார் வந்துட்டுருக்கேன் சார் சார் ஷூட்டிங் போகலாமா ஏன் சார் லேட் பண்ணுறா ஒருத்தருக்காக வெயிட்டிங் சார் இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் டக்குன்னு ஃபோனுங்க மேனேஜர் ஃபோன் ஹீரோயின் சார் ஓ ஹாய் ஹாய் சார் உங்களை கூப்பிட்றேன்
என்ன அங்கிள்னு சொல்லுது, சொல்ல வேணாம்னு சொல்லுங்க. போங்க போங்க போங்க. அப்பா அப்படிமா இருக்காரு, நல்லா இருப்பார் நல்லா இருப்பார். சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம் சார்? சார் சொல்லுங்க சார். ஒரு டான்ஸ் மாஸ்டர் கொண்டு வரேன் சார். சூப்பர். அதுக்கு முன்னாடி சிச்சுவேஷன் சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். அந்த பொண்ணு கோச்சுக்கிட்டு அப்படி நடந்து போறாங்க. சூப்பர். நீங்க பின்னாடியே போய் பாட்டு பாடுறீங்க சார். சூப்பர் சார். ஓகே, அந்த பொண்ணு கோச்சுட்டு போறப்ப நீங்க பின்னாடியே போய் பாட்டு பாடுறீங்க. ஓகே. இப்போ டான்ஸ் வந்து அவங்க ஆடிட்டே போறாங்க. இல்ல, அவங்க நடந்துக்கிட்டே இருப்பாங்க, நீங்க டான்ஸ் ஆடிட்டே இருப்பீங்க. ஏன் சார் நம்ம டிஃபரெண்டா ஆக்கி கூடாதா சார்? எப்படி? இப்போ அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே கோச்சிட்டு போறாங்க சார். நான் பின்னாடி நடந்து அவங்க நடந்துகிட்டே பாடிட்டு போறாங்க. ஏன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே சமாதானப்படுத்தினா நல்லா இருக்காது. சூப்பர் சார். இன்னொன்னு பண்ணலாம் சார். சொல்லுங்க சார். அவங்க ஹீரோவா பண்ணட்டும் சார், நீங்க ஹீரோயினா பண்றீங்களா? அது எப்படி சார்? அப்புறம் என்ன அப்புறம் என்ன சார் நீங்க பண்ண போறீங்க? நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மேல வர வேண்டியது சார். அதனால வந்து ஆடலாதான் சார், மக்கள் பாப்பாங்க. நைட்டு கொஞ்சம் ஹெவி ஸ்டெப் சார். முன்னால பிராக்டிஸ் பண்ணதுல கை கால பயங்கரமா பெயினா இருந்துச்சு சார். ஓகே சார், உங்களுக்கு அதான் விருப்பம்னு நான் பண்ணி தரேன் சார். இப்போ டேரக்டரோட விருப்பத்துக்கு தான் நம்ம போறோம். டான்ஸ் மாஸ்டர் வந்தானா இல்லையா? வந்துட்டு இருக்கா சார். உயிர் எடுக்காம வர சார். ஒவ்வொரு தடவை 10 10 நிமிஷம் லேட் பண்ணா உசுறுவாங்க நாடகம் சார். 1 2 3 4 5 6 மாஸ்டர் என்ட்ரி கொடுத்துரும் மாஸ்டர். அப்படியே கேமரா இங்க இருக்கு அது தெரியாம அங்க ஆடிட்டோம் மாஸ்டர். கூட வந்தோனே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க சார். சொல்லுங்க சார். சார் இங்கே என்னை பாருங்க சார். சொல்லுங்க சார். நான் வந்து இப்போ மின்னல் வேக ஸ்டெப் போட போடுறேன் சார். ஆ செம்ம ஃபாஸ்டா சார். அந்த மின்னல் வரும் இந்த வாட்ச் ரொம்ப இரிட்டேட்டிங் இருக்கு சார். கழட்டி வித்துருங்க சார். ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டெப் சார். மின்னல் வேகத்தில் போடுறேன் சார். எடுத்து வச்சுக்கோங்க அதை. சாங் போறீங்களா சார்? அவ்வளோதான் சார், போட்டது சார். 22 ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன் சார் நான். சூப்பர் மாஸ்டர். சார் இல்லை, அவருக்கு ஸ்டெப்பு போட்டு காமிச்சிங்கன்னா அவர் அது மின்னல் வேகமாக இருந்தாலும் அவர் இது பண்ணிக்குவார் சார். போட்டனே சார். இல்லை சரியாக தெரியல சார். ஓகே, இன்னொருத்தர் ரெடி, நல்லா பார்த்துக்கங்க. ஆ சார் சூப்பர். சார் ஸ்டெப்பு போட்டுருங்க, பரவாயில்ல சார். போட்டாச்சு சார். நான் அப்படியே சொல்லலே சார். கேமராவிலே பதிவாகாத அளவு சார் வந்து வேகமா ஆடுவார் சார். அதான் இந்த தடவை அவரை வந்து டான்ஸ் மாஸ்டர் நம்ம புக் பண்ணி பதிவாகிற மாதிரி ஒரு ஸ்டெப்பா போட சொல்லுங்க. கேமரால பதிவாகிற மாதிரி இல்ல, ரெண்டு பேரும் தூக்கி விட்டுரும் அடுத்த படத்துல. பாத்தியா இல்லையா? உன்னால உன்னால எனக்கும் போகுதுரா. ஒரு ஸ்டெப் நம்மளுக்கு வர்ற மாதிரி ஏதாவது ஒன்னு ஈஸியா பண்ணி போடலாமா சார்? இன்ட்டு கிளியர் ஆனா ஸ்டெப்ஸ் வரும். சாரி சார், சாரி. பாட்டோடய போயிடுவோம், பாட்டோடய போயிடுவோம். ஓகேவா? ரெடி சார். அப்படியே சாய்ங்க. அப்படியே சாஞ்சிட்டே போங்க சார். கீழே விழுந்து கால் எடுக்காதீங்க சார், காலை வேணும் சார். இந்த ஸ்டெப்லாம் என்னால் போட முடியாது சார். இன்னும் கீழே விழுந்த ஸ்டெப்லாம் சிம்பிளாக சொல்லுங்க, ஒரே வார்த்தையை சொல்லிட்டு ஸ்பீடாக சொல்லுங்க. டைம் என்ன சார் நடக்குதான் சார்? சரி, அது மாதிரி சார் நீங்க வாங்க சார், நில்லுங்க. ஆ, இப்போ இதே பாட்டுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் போடுங்க சார். சாங் பிளே பண்ணுங்க சார். சாங் பிளே பண்ணுங்க. ஓகே. சார் இது ரெண்டு பக்கம் இல்லாம ஒரு பக்கம் சார். இதுவே நான் இங்க பண்ணி சார். இந்த இடத்துல என்ன இப்போ சார்? என் அசிஸ்டன்ட் அப்படிலாம் சொல்லாதீங்க சார்.
நீங்க வாங்க டான்ஸ் மாஸ்டர் சார் நீங்க வாங்க சார் ஒரு பக்கம் மட்டும் வச்சுங்க மாஸ்டர் ஓகே போலாம் அப்படியே ஹெட் ஷேக் சார் ஹெட் ஷேக் மேல தலையடி இன்னைக்கு சார் நம்ம வந்து ஒரு ஒரு சென்டிமெண்ட் எமோஷன் வில்லன்ட சேலஞ்ச் விடுற சீன் சார் கண்டிப்பா சார் ஓகே சோ இப்போ நம்ம வில்லனை கூப்பிடுறேன் உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன் தம்பி வாடா ஆ அதே யார் சார் இவரு இவர்தான் சார் வில்லன் என்ன மேஜிக் ஷோ பண்ற மாதிரி கோட் ஷூட் எல்லாம் போட்டு வந்திருக்காரு சார் இதுதான் சார் ட்ரெண்ட் சார் ஹீரோ நானே பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கேன் ஹீரோ வில்லன் இவர் எப்படி சார் போடலாம் சார் இப்பெல்லாம் ஹீரோ இப்படி இருக்கணும் சரிங்களா வில்லன் அப்படி இருக்கணும் ஓ எப்படி இருக்காரு பாருங்க அப்படி நல்ல ஸ்மார்ட்டா அப்படி அப்படி இருக்கணும் சார் ஏன்னா இவரை வச்சு நிறைய அப்படி பில்டப்ஸ்லாம் கொடுத்து அப்படி கொண்டு போனோம்னா தான் நாலு பின் படம் ஹிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வில்லன் நல்லா பண்ணாரு வில்லன் நல்லா பண்ணாருன்னு நல்லா எழுதுவாங்க ஆமா சார் ஏன்னா அது நல்ல டாக் அங்க வரணுன்றதுக்கு தான் அந்த விஷயமே சரிங்களா இப்போ அவரு அவரு அவர் டைலாக் டெலிவரி கூட பயங்கரமா இருக்கும் சொல்லுங்க பேசுங்க சார் பேஸ் வாய்ஸ் பேஸ் வாய்ஸ் தான் என்ன பண்றாப்ல சார் பெரிய பேர் வச்சாதான் நல்லா இருக்கும் கெத்தா அப்படி சார் பேர் சொல்லி முடிக்கிறோம் இன்டர்வல் வந்துடும் அவர் பேர் சொல்லி முடிக்கிறாரு இன்டர்வல் சார் ஒரு கவிஞரை தூக்கி போட்டோம் சரிங்களா உங்களுக்கு டயலாக் வந்து நான் கோவப்பட்டு போறேன் என்ன சார் இப்போ வந்து உங்க தங்கச்சி சார் சார் இந்த பொண்ணு தான் சார் ஹீரோ நாம நடிச்சு எப்படி சார் தங்கச்சி நடிக்க சார் ஒரு படத்துல அப்பா பையன் அப்புறம் பையனுக்கு பிறக்கிற பையன் எல்லாரும் ஒரே நடிகரா இருக்குது இல்லையா ஆமா சார் அது மாதிரி ஹீரோயின் வில்லன் சவால் விடுறாரு உங்களுக்கு தான் சார் இருக்கிறதுல லென்தான டயலாக் சொல்லுங்க சார் சேலஞ்ச் சூப்பர் சார் நான் எவ்வளவு பெரிய சேலஞ்ச் பண்ணேன் சார் டயலாக் சொல்லுங்க என்னன்னு இல்ல அதான் சேலஞ்ச் டயலாக் சேலஞ்ச் தட்டுறான் சார் அந்த இடத்துல நீ அவர்கிட்ட போற ஓகேவா என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்ற சொன்ன அவர் வந்து வில்லன் ஆமா ஓகே ரோலிங் ஆக்சன் காத்தி காத்தி சித்தார்த்தி என் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டான் சார் என்ன சார் டிஃபன் பாக்ஸுக்கெல்லாமா சார் சண்டை போடுறீங்க ஏன் டிஃபன் பாக்ஸ் சண்டை போடக்கூடாதா ஏன் சார் என்னையா இது ரோதனையா போச்சு சொன்னியா இல்லையா நீ சார் கதை சும்மா இருக்கு சார் ஏன் புறாவுக்கு சண்டை போடுறாங்க சேவலுக்கு சண்டை போடுறாங்க பட்டத்துக்கு சண்டை போடுறாங்க டிஃபன் பாக்ஸுக்கு சண்டை போடக்கூடாதா சார் போடலாம் சார் அவன் சொன்னோடனே நான் வந்து கோவம் வருது சார் ஆமா கோவம் வருது ரெடி ரோலிங் ஆக்ஷன் கார்த்தி கார்த்தி சித்தார்த்தி என் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டான் கோவம் வருது இதெல்லாம் வேறுமே அது எல்லாம் எதுவுமே ஏறாது சார் அதெல்லாம் ஹீரோவுக்கு தான் சார் இல்ல அது ஹீரோவுக்கு சார் நீங்க சூப்பர் ஹீரோ ஓகே சரிங்களா இப்ப நான் என்ன சார் பண்ண அப்படியே ஒண்ணுமே டூ கேமரா நடந்து வரேன் வாசுதி என் கூட போலாம் ரெடி ரோலி ஆக்ஷன் கார்த்தி சித்தார்த்தி என் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டான் வாசுதி போனா ஓகே சார் இந்த பிள்ளைய விட்டுட்டே போயிட்டீங்க சார் பின்னாடி தானே சார் கை தெரியாது சார் இதெல்லாம் வக்கனையா பேசு உட்காந்து நீ உட்காந்து
சார் இப்போ வில்லன் வந்து உங்ககிட்ட டைலாக் பேசுகிறேன் சார். சரிங்க சார். நீங்கள் அவர்கிட்ட சேலஞ்ச் விட்டீங்க. ஓகே சார். ரெடி கேமராமேன் ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் வச்சுக்கோங்க. ஓகே கேமராமேன் வில்லனை மட்டுமே காமிங்க, கடைசி வரலையும் வில்லனை மட்டும் காமிங்க, அதோட முடிச்சுக்கோங்க. பிடிக்காம இருக்கும் கோட் போட்டு ஒரு வில்லன் இருக்கும்போது எப்படி சார் அப்படி நிற்கலாம் இப்படி பிடிக்கும் சார் ஆ இவர் எப்படி நில்லுங்க ஆ நீ பேசுங்க சார் அவருக்கு மட்டும் சார் காசு சார் இப்படி டைலாக் மறந்துட்டேன் சார் எனக்கு நல்லா தெரியும் சார் சார் டைலாக் மறந்துட்டேன் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார் அவருக்கு இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா விட்டுருணும் சார் நம்ம நான் வெளியே போயிருந்தேன் அவர் என்ன டைலாக் மறக்கிறாளா என்ன டைலாக்டா அவருக்கு இருட்டிலே வாழ்ற வேண்டா ஏன்னா மூணு நாள் எங்க வீட்டுல கரண்ட் வரல டிரான்ஸ்ஃபார்மர் அடிச்சு மூணு நாள் ஆச்சு ஒரு நாள் இந்த மாதிரி உன் வீட்டில் கரண்ட் இல்லாமல் இருக்க முடியுமாடா சேலஞ்ச் சேலஞ்ச் சூப்பர் சார் சூப்பர் சார் சூப்பர் சார் தட்டுறான் சார் தட்டுறான் சார் தட்டுறான் சார் இந்த இடத்துல தட்டிக்கிட்டே இருக்கான் சார் எப்படி பண்ணுறீங்களே அம்மா சார் படம் முடிக்கிறதே பெரிய பாடாக போச்சு சார் ஆனால் அதை விட பெரிய பாடு சார் இன்னைக்கு சார் ப்ரெஸ் எல்லா ப்ரெஸ்ஸும் சொல்லியாச்சு எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் சொல்லியாச்சு ப்ரெஸ் மீட்னா சாதாரணமான விஷயம் இல்லை சார் ஆனால் நிறைய பார்த்துருக்கேன் சார் நீங்கள் வேறு சார் பார்த்துருக்கிறது வேறு பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன சார் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன என்ன பட்ஜெட் கேட்க போகிறாங்க எவ்வளோ நாளில் ஷூட்டிங் எடுத்து கேட்க போகிறாங்க என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் எல்லாம் அசல்ட்டாக சொல்லிடலாம் சார் இதெல்லாம் எந்த காலத்தில் ஏன் சார் சார் இப்போ ப்ரெஸ் மீட்னா ரொம்ப கவனமாக பேசணும் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது இப்போ நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கேள்வி கேட்கவா உங்களுக்கு ஹீரோ சார் ஏதோ படம் நடக்கிறப்போ உங்களுக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ கசமுசாவாயி அப்படி என்ன இது மட்டும் நீங்க பேசிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன எடுத்து ட்விட்டர் ஃபேஸ்புக்னு போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு எடுத்துருவாங்க ஐயோ அப்புறம் என்னையா இப்படி கோவப்படக்கூடாது அதான் சொல்ல வரேன் ப்ரெஸ் மீட்னா இப்படி முதல்ல நீங்க கோவப்படக்கூடாது சரி சரிங்களா இப்படி நாங்க கேள்வி அவங்க கேட்பாங்க அப்படி கேட்டாலும் நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லணும் இப்படி கேள்வி கேட்டா எப்படி சிரிச்சுட்டே பதில் சொல்லணும் இப்ப நீங்க அதே கேள்வி என்கிட்ட கேளுங்களேன் அப்படி சொன்னாங்களே உண்மையா நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார் அந்த பொண்ணுகிட்டே கேளுங்களேன் ஆக்சுவலி எங்கள் அண்ணன் முறை என்ன ஹீஸ் வெரி க்யூட் ஸ்வீட் வெரி க்யூட் மாற்றுனீங்க எப்படி அப்படிதான் ஸோ அது மாதிரி அவங்க பதில் சொல்லிக்கிறாங்க அதுக்கு ஓகே ரெடியாம்மா வராங்களா அவங்க வந்துட்டாங்களா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா உள்ள வர சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் இவங்க அந்த டிவி ஓகே இவங்க இந்த டிவி ஓகே இவங்க அந்த வெப்பு இவங்க ரேடியோ ஓகே நீங்கள் இப்போது கேட்கலாம் பிரதர் பிரதர் பார்த்துக்கங்க நீங்கள் எல்லாம் தான் நம்ம படத்தை காப்பாற்றி விடணும் நீங்கள் எழுதுகிற பொறுத்து தான் இருக்கு எல்லாமே சரிங்களா ஹீரோயின் மேடம் நீங்கள் சொல்லுங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹீரோ உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரு சார் ஆக்சுவலாக வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து காது கேட்காது வாய் பேச முடியாது அவங்களுக்கு நாங்கள் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து தமிழ் திரையுலகத்தில் வந்து அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் ஆமாம் சார் முதல் முறையாக அவங்கள நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஆமாம் தேங்க்யூ சார் தேங்க்யூன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் இப்போ நான் 30-40 நாளாக வந்து சேர்ந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக பேச வைக்க ட்ரை பண்ணி தேங்க்யூன்ற வார்த்தை மட்டும் தான் சார் கற்றுக் கொடுத்தோம் சார் அப்படி புதுசாக சேர்ந்துருக்கோம் தேங்க்யூ சார் வார்த்தை கண்டிப்பாக அதனால அடுத்த கேள்வி அவங்கள்ட்ட கேட்காம எங்கள் யார்ட்டையாவது கேளுங்க சார் நீங்கள் இதுக்கு டென்ஷன் ஆகாதம்மா சார் இப்போ தான் உங்கள் படத்தில் பாட்டு கேட்டேன் வாடி குட்டி லேடி ஒன்னால வச்சேன் தாடி அப்படின்னு ஒரு பாட்டு வச்சேன் ரொம்ப நல்ல நம்பர் ஆக்சுவலாக ஒரு கருத்துமே இல்லையே சார் பாட்டில் அதாவது வந்து அந்த வாடி குட்டி லேடின்னு கேட்டோடனே நீங்கள் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து பாடுறாங்க ஹீரோயினை வந்து வாடி அப்படி கிடையாது அதுதான் தவறான கருத்து நீங்கள் வந்து மீடியா மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க இது வந்து ஹீரோவுக்கு பக்கத்து வீட்டில்
ஒரு சின்ன குழந்தை இருக்கு சார் எல்கேஜி படிக்கிற குழந்தையே சொல்லிருக்காங்க அந்த குழந்தையே வந்து வாடி குட்டி லேடி அப்படினு சொல்லி மிகப்பெரிய அப்படினா நீங்க பாட்டு வந்து வாடி பக்கத்து வீட்டு குட்டி லேடினு எழுதி இருக்கணும் சார் இது பெண்களை அவமானப்படுத்துற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல நீங்க டென்ஷனா வரீங்க நீங்க டென்ஷனா வரீங்க அந்த மாதிரி நோக்கத்துக்காக நம்ம எழுதல அதை சரி பண்ணிடலாம் சார் அந்த வேர்டிங்ஸை நம்ம முடிஞ்ச அளவுக்கு மாற்றோம் இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பாட்டு வந்து படத்தில் கண்டிப்பாக இருக்குமா இல்லை 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 இருக்குமா இல்லையான்னு இப்போ டாக்டர்கிட்ட நம்ம பேசி இல்லை அது நம்ம பேசிட்டு முடிவு பண்ணுவோம் சார் இருக்கா இல்லை சார் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் நீங்கள் அந்த பாட்டை வெளியிடணும்னு நினச்சிங்கன்னா நாங்களாம் கண்டிப்பாக போகிறோம் நீங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது இல்லை சார் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளோ தூரம் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது சார் அந்த பாட்டை நம்ம நீக்கிடலாம் சார் அப்போ படத்தை எழுதிக்கிங்க சார் நீக்கிட்டீங்க பாட்டை நீக்கிட்டோம்னு எழுதிக்கங்க சார் நம்ம வேலை முடிஞ்சது சக்ஸஸ் ஓகே சார் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கீங்க ஆமாம் சார் அதுக்கு என்ன சார் அர்த்தம் அது எப்படி ப்ரொடியூசர் இப்படி பண்ணதா இல்லை டைரக்டர் இப்படி பண்ணதா இல்லை ஹீரோயின் இப்படி பண்ணதா இல்லை எப்படி சார் அது எனக்கு புரியல இல்லை சார் அது வந்து புதுசா ட்ரை பண்ணிருக்கோம் படத்துல படத்துல வந்து இளைஞர்களுக்கு பிடிக்கிற விஷயங்கள் நிறைய வச்சிருக்கோம் இளைஞர்களுக்கு பிடிக்கிறதுனா அப்ப குடும்பத்தோட வந்து பார்க்க முடியாதா சார் கண்டிப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க சார் இல்லை சார் குடும்பங்கள்னா குடும்பங்கள் இளைஞர்கள் ஒரு ஆறிலிருந்து அறுபது வரை பார்க்குற மாதிரியான ஒரு படம் ஆறிலிருந்து அறுபது வரை அப்படின்னு வச்சிருக்கீங்க சார் ஆறிலிருந்து அறுபது வரை ஒரு படமே இருக்கு சார் அதான் சார் ஆறிலிருந்து அறுபது அப்போ வந்து அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு உங்களுக்கு அக்கறை இல்லை அப்படிதானே சார் சரி இல்லை சார் ஒரு தோராயமா அப்படி சொல்றது சார் ஆறிலிருந்து அறுபது எல்லாருக்குமான ஒரு படம் முழுமையான ஒரு நாளைக்கே உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நாளைக்கு உங்களுக்கு கல்யாணமா சார் சார் அது மாதிரி டாபிக் இல்லை சார் இல்லை சார் இன்னும் கேள்வி பதில் அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு நீங்க படம் பண்ணல இல்லை பண்ணியிருக்கோம் சார் எல்லாருக்கும் தான் சார் இந்த மனிதர்களுக்கான படம் அது இப்படி பண்றீங்களேமா எல்லா வயசுக்கும் ஒரு படம் பண்றீங்களேமா இப்படி பண்றீங்களேமா அப்படின்னு சொல்லி சரி ஓகே எல்லாத்துக்கும் இப்படிதான் எக்கத்தப்பா பதில் சொல்றீங்க படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன் சார் அருமையா இருந்தது உண்மையாவே எழுத வேண்டிய விஷயங்கள் இன்னும் இருக்குது சரிங்களா ஏன்னா அந்த படத்துல உங்க பேர் போடும்பொழுது கார்த்திக்ன்ற பேருக்கு முன்னாடி வெறும் நாயகன் கார்த்திக்னு போட்டீங்க அது என்ன சார் புரியல எதுக்கு வெறும் நாயகன் போட்டீங்க இல்லை சார் இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பேர் இருக்கு நமக்கு வந்து பேர் இல்லை இனிமேல் தான் பேர் வைக்கணும் அதனால வந்து வெறும் நாயகன் அப்படின்னு சொன்னேன்ல அப்பவே இதெல்லாம் போட வேணாம் வெறும் நாயகன்னா அதுதான் அதுதான் என்ன மீனிங் சார் இல்ல படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் மக்கள் பார்த்து எனக்கு ஒரு பேர் வைப்பாங்க அந்த பேரை நான் வந்து அப்பனா வந்து டைரக்டர் ப்ரொடியூசர் அந்த சினிமாக்குள்ள பார்த்து வைக்கிற பேர் வேணாம் மக்கள் படத்தை பார்த்து வைக்கிற பேர் தான் இது வந்து வெறும் நாயகன் ஏன் வச்சேன்னு என்னோட டைரக்டர் சொல்லுவார் இல்லை நீங்கள் அதான் சார் நீங்கள் அப்படி கூட எழுதிக்கங்க அவர் இப்போதைக்கு வெறும் நாயகன் வச்சிருக்காரு ஓ அப்போதைக்கு நான் சார் நான் சொல்கிறேன் பாருங்க இப்போதைக்கு நான் வெறும் நாயகன் வச்சிருக்கிறேன் அஞ்சு படத்துக்கு அப்புறம் மக்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு எழுதிக்கலாம் சார் அப்படி எப்படி சார் சார் நீங்கள் இது எப்படி சார் இப்படி சார் எப்படி எழுதணும் இப்போதைக்கு வந்து வெறும் நாயகன் இருக்கு இனி ஒரு வாரத்திலேயோ பத்து நாள்லயோ நாளைக்கு ஒரு பேர் வச்சு அதாவது வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் பேரை மாற்றுவேன் நான் இப்படி தான் இருப்பேன் மக்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் திட்டுவீங்க அப்படின்னு எழுதி இப்படி 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 எழுதுவீங்களா சார் நீங்கள் எழுத மாற்ற சொல்லிக்கிறீங்க வெறும் நாயகன் இந்த நாயகன்றது எங்க பிடிச்சீங்க அப்படி என்ன பண்ணிட்டீங்க நீங்க படத்துல சொல்லாததெல்லாம் சார் அதான் சார் இங்க பதில் சொல்லுங்க சார் நீங்க அங்க பேசிட்டு இருந்து பிரயோஜனமே இல்லை சார் இல்ல இல்ல சரி இப்ப வந்து மக்கள் நீங்க கேட்ட எல்லா கேள்விகளும் உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நம்புறோம் இந்த படத்துல மக்களுக்கு நீங்க என்ன கருத்து சொல்லிருக்கீங்க சொல்லுங்க மக்களுக்கு தேவையான கருத்துக்களை நாங்க முழுமையா சொல்லிருக்கோம் என்ன சார் அப்படி என்ன சார் கருத்து சொல்லுங்க சார் நீங்க படம் பார்த்தாதான் சார் உங்களுக்கு சார் என்ன சார் கலாய்க்கிறீங்க நீங்க கூட்டி வச்சீங்க சார் உங்களுக்கு எல்லாம் கருத்து சொல்ல முடியாதுடா வெண்ணையலா எங்களால மக்களுக்கு எந்த வெண்ண கருத்தும் சொல்ல முடியாது போங்கடா நொண்ணைகளால டைரக்டர் அவர்கள் சொல்லிருக்காங்க அந்த படத்துல வர டயலாக் சார் ஹீரோயின் கை கட்டிட்டு வேடிக்கை பார்த்தாங்க
என்ன சார் நீங்க நீங்க சொன்னது சரிதான் சார். சார் காப்பாத்துங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் நானும் எவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் சார். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி இருக்க செய்ய நான் சிரிச்சிட்டே இருக்கேன் சார். சார் பத்திரிகையாளர் உங்க கையில தான் எங்க எங்கெல்லாம் இருக்கு. இந்த படத்தை வந்து இவ்வளவுக்கு அப்புறமும் படம் ரிலீஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதுன்னா இது ஒரு மூட நம்பிக்கை சார் தான் படம் நான் எழுதிக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க பத்திரிகையாளர். ஆனா எங்களுக்கு சந்தோஷமே கிடையாது சார். இப்படி ஒரு படம் வருதுன்னு பாருங்க சந்தோஷமே கிடையாது சார். போங்க சார். சரி சரி எப்படியாவது ஒரு முடிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ சார். சரி டீ டோக்கன் சாப்பாடு டோக்கன் இருக்கா? இப்படி பண்ணுறீங்களே அம்மா.